அது ஒரு பெரிய மரம். அந்த மரத்துல சிச்சு காகம் தன்னுடைய குட்டிகளோட வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் லூசி புறா, டூனி குருவி, சோட்டோ கிளி மூணு பேரும் அந்த காட்டுக்கு வந்து அங்கேயே ஒரு கூட்டையும் கட்டிக்குச்சு. அவங்க எல்லாரும் ஒரே மரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே நல்ல தோழிகள் ஆனாங்க. அவங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு வந்த ஒரு புயல் காத்தால அந்த மரம் முழுசா பிந்துக்குச்சு. அந்த மரத்துக்கு கீழே சுச்சு காகத்தோட குட்டிங்க மாட்டிக்கிட்டு அம்மா காப்பாத்துமா அம்மா காப்பாத்துமான்னு கத்திக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்போ சோட்டு கிளியும் அதுல மாட்டிக்குச்சு. நண்பர்களே என்ன காப்பாத்துங்க, நண்பர்களே என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சோட்டு கிளி கத்திக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ என் பசங்களால வெளியே வர முடியாம இங்க மாட்டிக்கிட்டாங்க, யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு காகம் கத்த ஆரம்பிச்சது. அதுக்குள்ள சோட்டு கிளி எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு அந்த கிளைகள்ல மாட்டிக்கிட்ட காகத்தோட குட்டிங்களை காப்பாத்துச்சு. அந்த கிளி அங்கிருந்து வர்றதுக்கு முன்னாடியே அந்த மரத்துல இடி விழுந்து அந்த கிளியோட சேர்த்து மரமும் எரிஞ்சு போச்சு. அதை பார்த்ததும் அவங்க எல்லாரும் ரொம்பவே கவலைப்பட்டாங்க. அப்போ அந்த கிளியோட குழந்தை, அம்மா நீ இல்லாம நான் எப்படிமா இருப்ப, கடைசியா உன்னை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கலையம்மா. அழாதம்மா, உன்னோட அம்மா என்னுடைய குழந்தைங்களை காப்பாத்திருக்கா, இனி நீயும் என் குழந்தைதான். எனக்கு குழந்தைங்க இல்லம்மா, இனி நீ தான் என்னோட குழந்தை. நீ எங்க எல்லாருக்கும் குழந்தைதான் அப்படின்னு காகத்தோட குட்டிங்களையும் அந்த கிளியோட குட்டியையும் அவங்க எல்லாரும் மழை தண்ணி விழாம பாதுகாத்தாங்க. ஆனா அவங்க மட்டும் மலையில நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நாள் புறம் அவங்க நினைச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களால அங்கிருந்து வேற எங்கேயும் போக முடியல. எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் காலையில இருந்து எதுவும் சாப்பிடலம்மா அப்படின்னு குட்டிங்க ரொம்ப சோகமா கேட்டாங்க. அதுக்கு என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு புரியல. நாங்க போய் ஏதாவது கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன், நீங்க பத்திரமா இருங்க. நீ பாத்து போயிட்டு வா. அப்போ அந்த காக்கா அங்கிருந்து பறந்து போச்சு. எங்க பார்த்தாலும் தண்ணி தான் இருந்துச்சு, சாப்பாடு எங்கேயும் கிடைக்கல. அது அப்படி ரொம்ப தூரம் பறந்து போச்சு. ரொம்ப சோர்வா இருந்ததுனால திடீர்னு கீழே விழுந்துருச்சு. அது நேரா தண்ணிக்குள்ள வந்து விழுந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ சமாளிச்சு பறக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனாலும் மறுபடியும் தண்ணியிலேயே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பறக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா முடியாம அது அதோட உயிரை அங்கேயே விட்டுருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆச்சு. அட இந்த சிச்சு காக்கா எங்க போச்சு, என்ன ஆச்சோன்னு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. தோழியே நான் வேணா போய் பாத்துட்டு வரட்டுமா? இல்ல வேண்டாம், நானே போய் பாத்துட்டு வரேன். நீ உங்களை நல்லபடியா பத்திரமா பாத்துக்கோ. லூசி புறா அங்கிருந்து ரொம்ப தூரம் பறந்து போச்சு. ஆனா எங்கேயுமே அந்த காகம் அதுக்கு கிடைக்கல. ரொம்ப தூரம் பறந்து போனதுக்கு அப்புறம் காக்காவை அது பார்த்துச்சு. அதை பார்த்ததும் லூசி புறா ரொம்பவே கவலைப்பட்டு இப்படி சொல்லுச்சு. ஐயோ நீயும் எங்களை விட்டுட்டு போயிட்டியா, இப்போ உன்னோட குட்டிங்க எங்க அம்மா எங்கன்னு கேட்டா நான் அவங்க கிட்ட என்ன பதில் சொல்றது அப்படின்னு ரொம்ப கவலையா. கடைசியா ஒரு தடவை உன்னை பார்க்க கூட முடியாம போச்சு அவங்களால அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டே மறுபடியும் அவங்க கிட்ட விஷயத்த சொல்றதுக்காக பறந்து போச்சு. என்னாச்சு தோழி, சிச்சு எங்க போச்சு? இனி நம்ம சிச்சு நமக்கு இல்ல அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லுச்சு. அதை கேட்டதும் அந்த குருவி, காக்காவோட குட்டிங்க, கிளியோட குட்டிங்க அழ ஆரம்பிச்சது. புறாவும் ரொம்பவே கவலைப்பட்டுச்சு. ஆனாலும் சாப்பாடு தேடிக்கிட்டு அது அங்கிருந்து போச்சு. பிரயோஜனம் இல்ல, மறுபடியும் வெறுக்கைய வீசிக்கிட்டு வந்துச்சு. நான் செத்து போறேன், என்னோட உடம்ப நீங்க பிச்சு தின்னுங்க, கொஞ்ச நாளாவது உயிரோட இருப்பீங்க, கண்டிப்பா அந்த கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல வழிய காட்டுவாரு. லூசி என்ன பேசுற நீ, கடவுள் நமக்கு ஏதாச்சும் ஒரு வழிய காட்டுவான், அதுக்காக நீ இப்படி எல்லாம் சொல்லுவியா, வா வேற எங்கேயாச்சும் போலாம். அதுக்கு எல்லாரும் சரின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சேர்ந்து அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு பறந்து போய்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு மரத்தோட கிளையில உக்காந்தாங்க. லூசி புறா ரொம்பவே சோர்வா இருந்துச்சு. டோனி நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன், எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. சரி லூசி. அதுக்கப்புறம் லூசி அங்கேயே ஓய்வெடுத்துச்சு. சாயந்தர நேரத்துல பசங்க எல்லாரும் பசிக்குது பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. லூசி பசங்க பசிக்குதுன்றாங்க, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா அதுக்குள்ளேயே லூசி இறந்து போன விஷயம் அவங்களுக்கு தெரியாது. எவ்வளவு கூப்பிட்டும் அது அசையாம இருந்ததுனால
அப்பதான் அது இறந்து போச்சுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சது. ஐயோ கடவுளே, லூசியையும் எங்க கிட்ட இருந்து இப்படி கூட்டிட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழுதாங்க. பசங்களா, நம்ம இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு போலாம், அங்க சாப்பிட ஏதாச்சும் கிடைக்கும், கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிச்சு குருவி. அதுக்கு அவங்க சரின்னு சொன்னாங்க. அப்படி அவங்க எல்லாரும் கொஞ்ச தூரம் பறந்து போனதுக்கு அப்புறம் அங்க சில விதைகள் இருந்துச்சு. அத பார்த்தது பசங்க சந்தோஷமா சாப்பிட்டாங்க. குருவி உண்மையிலே ரொம்ப சோர்வா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல அது கீழே விழுந்து, நீ சிச்சுவோட பசங்களை நல்லபடியா பாத்துக்கணும், அம்மா இல்லாத பசங்களுக்கு இனி நீதான் அம்மா அப்படின்னு சொல்லி இறந்து போச்சு. சாப்பாடு கிடைச்சது அப்படிங்கற சந்தோஷமே அந்த பசங்களுக்கு இல்லாம போச்சு. நீயும் எங்களை இப்படி தவிக்கி விட்டுட்டு போயிட்டனா, நாங்க எப்படி வாழ்றதுன்னு எல்லாருமே அழுதாங்க. அடுத்த நாள் வரைக்கும் அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. கடைசியில கிளியோட குட்டி அந்த காக்கா குட்டிங்களை பார்த்து, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, டோனி அம்மா சொன்ன மாதிரி இனியில இருந்து நான் தான் உங்களுக்கு அம்மா, நம்ம எல்லாரும் இங்க இருந்து வேற இடத்துக்கு போயிடலாம் வாங்க, நாம இங்க இருக்க வேண்டாம். அதுக்கு அவங்களும் சரின்னு சொன்னாங்க. அங்க இருந்த தானியத்தை சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் பறந்து போனாங்க. நடுவுல ஏதாவது கிடைச்சதுன்னா அதை சாப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கிளி மட்டும் காக்கா குட்டிகளுக்காக எடுத்து வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் பயணம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு நல்ல காட்டுக்கு போய் சேர்ந்ததும் அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த கிளி கிட்ட நிறைய சாப்பாடு இருந்துச்சு. ஆனா கிளி எதுவும் சாப்பிட்டதுனால கடைசியில அது சாகுற நிலைமையில, உங்களுக்காக நான் இங்க சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், பத்திரமா வச்சுக்கோங்க, இனி நானும் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிளியும் இறந்து போச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஐயோ அப்படின்னு அழ ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு பசியோட குடும்பம்னா என்னன்னு தெரியும். அதனால இருக்கிற சாப்பாட்டை அவங்க வீணாக்காம அவங்களுக்கு கிடைக்கிற சாப்பாட்டையும் அவங்க பத்திரமா அவங்களுக்காக எடுத்து வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.